திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும், சனாதனம் குறித்த வரலாற்றை திரித்து பேசக்கூடாது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நான் எனக்கு புரியல, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர், ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க, பல எல்லை கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு. டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்கிறோம், மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்களை பார்க்கிறோம். அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அப்படித்தான் பார்க்கிறோம். முழு உரிமை, என்ன வேணாலும் பேசலாம். இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில். அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும். இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க. அதனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை, மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் 2 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறது இல்லை, 3 மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறது இல்லை, ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போறது கிடையாது. அதெல்லாம் எங்கள் ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்கள் போட மாட்டோம். அதனால 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவதான் வேடிக்கையா இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவுல பல இடத்துல இருக்காங்க. உதாரணத்திற்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.